ஹாய் கேட் லவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஃபுட் கிரேவி அண்ட் சப்ளிமெண்ட். கேட்ஸுக்கு என்ன ஃபுட் தரணும், என்ன மாதிரியான நியூட்ரிஷன் கேட்டுக்கு தேவை, ஹெல்த்தியா வச்சுக்க சப்ளிமெண்ட்ஸ் என்ன தரலாம்னு பாக்கலாம். கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மெயினா ப்ரிஃபர் பண்றது ஹோம் மேடு ஃபுட் தாங்க. அதுக்கப்புறம் தான் பேக்கடு கிரேவி ஆர் ட்ரை ஃபுட். கேட் புதுசா நம்ம வளர்த்தும் போது இதை நம்ம ரிவர்ஸா பண்ணிருப்போம். அதாவது ட்ரை ஃபுட் அதிகமாகவும் வெட் ஃபுட் கம்மியாகவும் ஹோம் மேட் பேஸ்டு ஃபுட்னாவே என்னன்னு தெரியாம இருந்திருப்போம். ஒரு சிலர் நாம சாப்பிடுற பிஸ்கெட்ஸ், ஒயிட் ரைஸ், வீட், கோதுமை, பால், சுகர், சால்ட்னு தருவாங்க. இதெல்லாமே கேட்ஸுக்கு நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியது. சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இனிமேல கேட்ஸுக்கு தேவையானது மட்டுமே தரலாம். பொதுவா கேட்ஸுக்கு எசென்சியல் ஃபுட்னு பாத்தீங்கன்னா மீட் மீல் தாங்க. ஏன்னா கேட் வந்து கார்னிவோரஸ் அனிமல். ஒரு காலத்துல காட்டுல சிங்கம் புலி மாதிரி தனக்கான உணவை தானே வேட்டையாடி சாப்பிட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் வீட்டுல செல்ல பிராணிகளா நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோம். சரி, இப்போ டாபிக் உள்ளார வரலாம். கேட்ஸுக்கு அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் தரணும். ஏன்னா அதுலதான் அதிகமான ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கு. அது போக கேட்ஸ் உடம்புக்கு தேவைப்படுற அயோடின், அயன், ஜிங்க், விட்டமின், ஸ்பெஷலா B12, அப்புறம் ஃபேட்டி ஆசிட்னு நல்ல பேலன்ஸ்டு டயட்டு மீட்ல இருக்கு. கேட்டுக்குன்னு பிரத்யேகமா தயாரிக்கக்கூடிய பிராண்டட் ஃபுட்ல இருக்கிற பேசிக் ஃபுட்டு பாத்தீங்கன்னா பெர் கேஜி 250 இருந்து ப்ரீமியம் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியர்லி பெர் கேஜி 1000 வரைக்கும் இருக்கு. இந்த ஃபுட்ல அனிமல் பேஸ்டு மீட்டு, கிரெயின்ஸ், கிரீன்ஸ், சம் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். பேசிக்கா ஃபிஷ் மெயின் இன்கிரீடியன்ஸா இருந்துச்சுன்னா காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். பட் நாம டெய்லி ஃபிஷ் ராவாவோ இல்ல பேக்கடு ஃபுட்டாவோ கொடுக்க கூடாது. வீக்லி 2 times ஆர் 1 time கொடுக்கறது நல்லது. அதாவது ஃபிஷ் பேஸ்டு ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீக்லி 2 times ஆர் 1 time கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு மற்ற மீட்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. அதனால கேட்ஸ்க்கு சிக்கன், டர்க்கி, ராபிட், பீஃப், குல், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா டூனா, சாலமன், தென் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா பம்ப்கின், கேரட்ஸ், பீன்ஸ், ப்ரொக்கோலி, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்பினாச், கீரை வகைகள். அப்புறம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸாக குல் எக்ஸ் வீக்லி 3 times தரலாம், சாலமன் ஆயில், ஹெம்ப் ஆயில், ஹெம்ப்னா சணல் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நாள் இடைவெளி, இந்த ஆயில் சாலமன் ஆயில் அண்டு ஹெம்ப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இடைவெளியில் நம்ம தரலாம். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் வந்து 15 days ஒன்ஸ் கேட்டோடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 gram ஆர் 1/2 gram தரலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கேட்டோட ஃபுட்டு டயட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ட்ஸ் ஒரு பேக்கட் ஃபுட்டில் கம்ப்ளீட்டாக கிடைக்காது. அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டும் தென் சப்ளிமெண்ட்டாக தான் அவங்களுக்கு கொடுத்து பூர்த்தி செய்யணும். இப்போது கேட்டோட வெயிட்டு, ஏஜு ஏற்ற மாதிரி ஃபுட்டு தேவைப்படும். ஸோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 2 or 3 times ஃபுட்டு வச்சிங்கனாவே போதும். 1 time வெட் ஃபுட்டு, ஹோம்மேடு ஃபுட்டு அல்லது கிரேவி 2 times வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேட்டை நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செலவு பற்றி எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 times வெட் ஃபுட்டு, 1 time ட்ரை ஃபுட்டு தரலாம். பிகாஸ் வெட் ஃபுட்டில் வந்து அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும். வெட் ஃபுட்டு வந்து கொஞ்சம் மாய்ச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கேட்ஸ் விரும்பி. இப்போது கிட்டனுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 months 10 months வரைக்கும் அது கிட்டன் தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கடு ஃபுட்டில் வந்து கிட்டன் ஃபுட்டுன்னு சொல்லியே மென்ஷன் பண்ணி வரும். ஸோ அந்த ஃபுட்டு மட்டும்தான் நம்ம கிட்டன்ஸ்க்கு தரணும். அடல்ட்டு ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் நம்ம கிட்டன் ஃபுட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, இந்த வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஹோம் பேஸ்டு ஃபுட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வீட்டில் நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ கேட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீட் எடுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ஒரு 1.5 kilo பக்கம் கறி வரும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா 15-20 வரைக்கும் வரும். ஒரு கேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 4-5 பூனை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 week or 5 days அது திந்துடும். சிக்கன் வந்து 1/2 kilo, மட்டன் வந்து 1/4 kilo, முயல் கறி கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. முயல் கறி 1/4 kilo எடுத்துக்கோங்க. பீஃப் தான் வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட். பீஃபில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் மற்ற சத்துக்களும் எந்த இதுலேயுமே கிடையாதுங்க. ஸோ மேஜராக வந்து பீஃப் தான் இருக்கணும். ஸோ பீஃப் வந்து 1/2 kg எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் 1 small துண்டு, பீட்ரூட்டு 1 small துண்டு, உருளைக்கிழங்கு 1 small துண்டு, அதாவது காலிஃப்ளவர் வேறு, ப்ரொக்கோலி வேறுங்க. ப்ரொக்கோலி வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து 1 small துண்டு. அதுக்கப்புறம் பம்ப்கின், அந்த பூசணிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லோ கலரில் இருக்கும், வெளியே வந்து பச்சை கலரில் இருக்கும். ஸோ அந்த பூசணி வந்து 1 small துண்டு, 50 gram வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வேக வைக்கணும் பீஃபு. ஏன்னா பீஃப் வந்து வேகறதுக்கு லேட் ஆகும். மற்ற சிக்கனோ இல்லை மற்ற கறிகளோ மற்ற கறியோ சீக்கிரமாக வெந்துடும். ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக வேக வச்சு தண்ணி, கறி,
ஒரு சிட்டிகை மஞ்சள் இது மட்டும்தான் இருக்கணும். இதை வச்சு நீங்கள் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் வேக வைக்கும் போது அந்த தண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை வந்து 50% அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு 50% வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். நீங்கள் அரைச்சி வைக்கக்கூடிய கிரேவி வந்து செமி சாலிடாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, காடை முட்டை, உங்கள் ஊரில் காடை முட்டை கிடச்சிதுன்னா காடை முட்டை போடுங்க. அப்படி இல்லைனா நாட்டுக்கோழி முட்டை போடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ கேட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் தரலாம். இப்போ கேட்டுக்கு வந்து அதிகமாக முடி கொட்டுது, கேட்டுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு. இப்போது ஒரு கேட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்துலையும் பால் கொடுக்குற சமயத்துலையும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து உள்ள உணவாக அவங்களுக்கு தேவைப்படுது. நம்மளோட கேட்டோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு என்ன சப்ளிமெண்ட் ஆட் பண்ணால் அவங்களுக்கு நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேக வச்சு கொடுக்கும்போது கேட்ஸ் சீக்கிரமாக எடுத்துக்கும், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனு, இன்டஸ்டைனில் வந்து பிரச்சனைகள், அதுக்கப்புறம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து வெட் ஃபுட்டு கொடுக்கறதுனால அதுலேருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எபவ் 8 months ஆர் 10 months போகும்போது செமி குக்குடாக நம்ம பண்ணித்தரணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஃபுல் குக்குடு, நல்லா வெந்து மாவு மாதிரி இருக்குங்க. செமி குக்குடு அப்படின்னா பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். தென் அடல்ட் ஸ்டேஜ் ஆகுது, கேட்டுக்கு 14 months பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரா ஃபுட்டு கொடுத்துடலாம். ரானா பச்சையா, இப்போ பீஃப் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அல்லது டீப் ஃப்ரீஸ் பண்ணலாங்க. டீப் ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்கிட்டு வர கறியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஐஸ் பாக்ஸில் 3 நாளைக்கு வச்சிடணும். எதனால் இந்த டீப் ஃப்ரீஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை சூடுபடுத்துகிறோன்னா உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா செத்துடும். என்ன தான் நம்ம ஹீட் பண்ணாலும் ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து இறக்காது. அந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணுறதுனால இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சிக்கன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த கோழிக்கு எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த கறி கேட்டு எடுத்துக்கிறதுனால கேட்டுக்கும் சேம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க என் கேட்டுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னே தெரியலங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நாலேஜ் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம், அதனால இந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா டீப் ஃப்ரீஸில் ஒரு 3 நாளைக்கு வச்சுட்டு 4வது நாள்லேருந்து கேட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரும், டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும், பல பேர்த்துக்கு கேள்வி தோணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1 கிலோ கறி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது 50-50 கிராம்ஸாக சின்ன சின்ன பேக்கெட்டாக பேக் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. தென் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹாட் வாட்டரில் அந்த கறியை போட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க. அந்த கூலிங்கும் போயிடும், தென் கறியும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கேட்டுக்கு சர்வ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் போய் சேர்ந்துடும் சரிங்களா. சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த விஷயங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தது வந்து கேட்டுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு தேவைப்படுது, என்ன மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதும், தென் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அடல்ட் ஸ்டேஜில் எப்படி தரணும், கிட்டன் ஸ்டேஜில் நம்ம எப்படி தரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் குவான்டிட்டி எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் கேட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் பவுல் தனியாகவும் ஃபுட் பவுல் தனியாகவும் தென் கிரேவி பவுல் தனியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி பவுல் எல்லாமே டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலுக்குன்னு ஒரு சைஸ் வச்சுக்கோங்க. 50 கிராம்ஸ்னா 50, 80 கிராம்ஸ்னா 80 கிராம்ஸ் அப்படிங்கிற கணக்கில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ கிட்டனாக இருந்தால் 50 கிராம்ஸ் பவுலே போதுமானது, ஏன்னா அவங்க சாப்பிட்றது வந்து 20-30 கிராம்ஸ் சாப்பிடுவாங்க அவ்வளோதான். இப்போ கிரேவி வச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு 30 கிராம்ஸ் சாப்பிடுவாங்க. ட்ரை ஃபுட்டு வச்சிங்கனாலும் அதே மாதிரி தான் 30 கிராம்ஸ் சாப்பிடுவாங்க. எனி டைம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த வாட்டர்லேயும் நிறைய பேர்த்துக்கு குவஸ்டின்ஸ் இருக்கும், அதாவது மினரல் வாட்டர் வைக்கிறதா இல்லை நார்மல் வாட்டர் வைக்கிறதா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரே வைக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கேட்டுக்கு அந்தந்த டைம் மட்டும்தான் ஃபுட் வைக்கணும். நம்ம எப்படி வந்து காலையில் மதியம் நைட்டுன்னு சாப்பிட்றோமோ அதே மாதிரி கேட்டுக்கும் அந்தந்த டைமுக்கு ஃபுட்டு தரணும். மற்ற டைமில் அந்த இடத்துல ஃபுட்டுங்கிறது கம்மியாக இருக்கணுங்க. ஏன்னா கேட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, கண்டினியூஸாக அவங்களுக்கு சாப்பிடும்போது அஜீரண பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் வந்து நம்ம அந்த டைம்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி 20 கிராம் அல்லது 30 கிராம் அல்லது 50 கிராம் கேட்டோடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பவுல் வந்து டெய்லியும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணுங்க. சோப் பவுடர் இதெல்லாமே வந்து கேட்ஸ்க்கு நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம ஜஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தென் வெட் டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணுங்கள். வெட் டிஷ்யூ பேப்பர் கேட்டை துடைக்கிறதுக்கு, கேட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை துடைக்கிறதுக்கு. ஏன்னா கேட்டு சாப்பிடும்போது அந்த வாய் சுற்றியும் கிரேவியோ ட்ரை ஃபுட்டோ ஒட்டி இருக்கும், அதனால் வந்து அவங்களுக்கு கிருமிகள் அண்டும்.
அந்த கிருமிகள் அன்றதுனால தான் வாய் சுற்றியும் அவங்களுக்கு வந்து பிளாக் கலரில் டாட்ஸ் மாதிரி வர்றது, மைட்ஸ் வர்றது, மற்ற நுண்கிருமிகள் எல்லாம் அண்டுது. நம்ம சர்வ் பண்ணக்கூடிய பேக்கடு ஃபுட் வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாது, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கணும். கிரேவியும் அதே மாதிரி தாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேக் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கேட்டுக்கு கொடுத்துடணும். அது நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மாய்ச்சர் அண்ட் பேக்டீரியாஸு உருவாகி அந்த ஃபுட்டு கெட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ நம்ம மனுஷங்க மாதிரியே தான் கேட்டுக்கும் எல்லா நோய்களும் ஏற்படும், எல்லா விதமான வைரல் இன்ஃபெக்ஷனும் ஏற்படும். நம்ம எப்படி சாப்பிட்றோம், எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ அதே மாதிரி கேட்டையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம், இதை பற்றி பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நாளில் சேகரித்தது கிடையாதுங்க, என்னோடய ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். ஸோ கற்றுக்கிட்டு கேட்ஸை ப்ராப்பராக வளருங்க, கேட்ஸுக்கு ஒரு ஹாப்பியான லைஃபை கொடுங்க. இனி வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அண்ட் கேட் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸ்டே டியூன் வித் ஹுரைரா சேனல். சைனிங் ஆஃப், முகமது ரப்பானி.